நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டிய பசுவன். தந்தை ஜெயராஜ், மகன் பேனிக்ஸ், ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா சாத்தான் குளத்துல இறந்திருக்கிறாங்க. அந்த ஊர் மக்கள் கேட்கிற ஒரு கேள்விக்கு யாராலும் பதில் சொல்ல முடியல. என்னன்னு கேட்டீங்கன்னா, சாத்தான் குளம் பக்கத்திலேயே பல கிரை சிலைகள் இருக்குது. ஆனால் அந்த சிறையில் எல்லாம் இவர்களை அடைக்காமல் எதற்காக 100 கிலோமீட்டர் தள்ளி இருக்கின்ற கோவில்பட்டியில் அடைக்கப்பட வேண்டும் என்று கேட்கின்றார்கள். அதுவும் இல்லாம அவருடைய முழு விவரத்தையும் நம்ம பார்க்கலாம். அவர்கள் யார், அவர்கள் குடும்ப பின்னணி என்ன, எப்படி இறந்தார்கள், காவல்துறைக்கும் அவர்களுக்கும் என்ன பிரச்சனை, எப்போது வழக்கு போட்டார்கள், எல்லா விதமான அலசலும் அலசலாம். இதுவரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலாம், சப்ஸ்கிரைப் செய்யுங்க, என் வீடியோ உங்களை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். சாத்தான்குளம் மரக்கடை வைத்திருக்கிறோன்றது பாத்தீங்கன்னா ஜெயராஜ், அவங்க மகன் வந்து செல்போன் கடை வச்சிருந்தார், அவர் தான் பென்னிக்ஸ். இதுல என்ன ஒரு பிரச்சனை கேட்டீங்கன்னா, ஜெயராஜுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 பிள்ளைகள். அவர்ல கடைக்குட்டி தான் இந்த பென்னிக்ஸ். அவரும் பாவம் இறந்துட்டாரு, ஜெயராஜும் இறந்துட்டாரு. அந்த குடும்பத்துல மொத்தம் இப்ப 4 பெண்கள் தான் இருக்கின்றார்கள். பென்னிக்ஸ் உடைய தாயார், அவங்க சகோதரிகள் 3 பேர். குடும்பத்துடைய முதுகெலும்பா இருந்த ஆண் பெண் 2 பேருமே இறந்து போயிட்டாங்க அப்படின்றது மன வருத்தத்துக்குள்ள செய்தி. காவல்துறை என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு விஷயம், நாங்க அவங்க வந்து கடையை வந்து ஊரடங்கு காலத்தை மீறி கடையை திறந்து வச்சிருந்ததுனால ஏன் கடையை மூடல அப்படின்னு நாங்கள் கேட்டோம். ஆனா அதுக்கு அவங்க தகுந்த பதில் சொல்லலை. அதனால நாங்க வந்து பாத்தீங்கன்னா 19ஆம் தேதி முதல் தகவல் அறிக்கை அவங்க மேல பதிவு செய்து அவர்களை கைது செய்தோம். அவர்கள் என்ன எங்களை கூட வர மறுத்து கீழே விழுந்து பிறண்டாங்க, அதன் மூலமாக தான் காயம் ஏற்பட்டு கட்டி நாங்க அடிக்கவே இல்லை என்று ஒரு சப்ப கட்டு கட்டுறாங்க. கீழே விழுந்து பிறண்டு உடம்பு காயமாகற அளவுக்கு யாருனா பிறழுவாங்களா? தான் உடம்பே தானே அவனா காயப்படுத்திக்குவேனா, காவல்துறை கைது பண்றாங்க என்று? இல்ல ஜெயராஜ் என்ன சின்ன குழந்தையா, இல்ல பென்னிக்ஸ் என்ன சின்ன குழந்தையா, இதுல யோசிக்க வேண்டாவா? ஒரு சில காவல்துறையினர் அது மீறுவதனால எத்தனையோ நல்ல ஒழுக்கம் மிக்க காவல்துறை மேற்கு கெட்ட பேர் தான் வருது. நான் காவல்துறை வந்து தவறு எழுத்திட்டாங்க அப்படின்னு சொல்ல வரல, ஆனால் சந்தேக பார்வை வலுவாக இருக்கிறது. என்ன பண்ணா, பென்னிக்ஸ் இறந்திருக்காரு, அவர் ஆசன வாயிலிருந்து ரத்தம் வருது. அப்போ இவங்க லத்திய ஆசன வாயில விட்டு அடிச்சிருக்காங்க. அந்த குடும்பத்தில் 4 பெண்கள் இப்ப நெருக்கதியா இருக்காங்க, யார் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கறது? அதுவும் இல்லாம இதுல ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பென்னி குயிக் என்றவர் வந்து பாத்தீங்கன்னா செல்போன் கடை வச்சிருக்காரு, அவங்க அப்பா மரக்கடை வச்சிருக்காரு. ஏன்னா கடத்தல் தொழிலா பண்றாங்க, கடையை மூடுங்கப்பா, நான் அடுத்து திரும்பி வரும்போது கடை மூடிருக்குன்னு சொல்லிட்டு போனா, எச்சரிச்சுட்டு போனா போதாது. இல்ல கடையே மூடலனா கூட ஊரெல்லாம் ஊரடங்கா இருக்கும்போது அந்த கடையில வந்து யார் வாங்க போறாங்க? திறந்து வச்சுட்டு தான் போசுமே. அப்போ காவல்துறை எல்லா விஷயத்திலும் இந்த அளவுக்கு கண்டிப்பா இருக்கிறதா? இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மிகப்பெரிய கொடுமைக்காரர்கள் வந்து காவல்துறையை கிடையாது, அந்த ஊர் மக்கள் தான். தயவுசெய்து மீண்டும் பதிவு செய்கிறேன், காவல்துறையை விட மிகவும் கொடுமைக்காரர்கள் அந்த ஊர் மக்கள். ஏனென்றால் காவல்துறையர் வந்து அவங்க 2 பேரையும் கைது பண்ணி அழைச்சிட்டு போறாங்க, காவல்துறை அடிப்பதாக அங்க கத்துறாங்க அவங்க 2 பேரும். ஆனா அந்த ஊர்ல இருக்கிறவங்க ஒருத்தர் கூட வந்து காவல்துறை அத்தும் இருக்கின்ற போது ரவுண்டு கட்டி அடிச்சாங்களாம். இதை நானா சொல்லல, அந்த பென்னிக்ஸ் இறந்தார் இல்லையா, அவங்க தாயார் சொல்றாங்க, காவல்துறை என் மகனை சுத்து போட்டுன்னு அடி அடின்னு அடிச்சாங்க, நானும் கத்தனேன், என் மகனை விட்டுருங்க விட்டுருங்க விட்டுருங்கன்னு கத்தனேன். ஆனா ஊரில் இருந்து ஒருவர் கூட வந்து அதை காப்பாற்றவில்லை. என்ன இரக்கமற்ற மனிதர்களா இருப்பாங்க பாருங்க, போலீஸ்காரன் கூட இரக்கமுள்ளவனா இருப்பான் பழகுது. ஆனா அந்த ஊர்ல இருக்கிறவங்க ஐயோ நம்ம மேல பிரச்சனை வந்துன்னு ஒதுங்கி நின்று பாத்திருக்கான். ஆனா இன்னைக்கு ஊரே சேர்ந்துக்கிட்டு இறந்துட்டு பிறகு வந்து துக்கம் விசாரித்து வர்ற மாதிரி போராட்டம் நடத்துறானுங்க. இந்த மாதிரி மனிதர்கள் இருந்தா காவல்துறையே அத்துமீற மாட்டாங்க. கைது பண்ணுகின்ற பொழுதே வந்து அந்த வயசான அம்மாவுக்கோ அந்த பெண்களுக்கோ வந்து ஆறுதலா நின்று, சார் எதுக்கு சார் கைது பண்றீங்க, அவங்க மேல வழக்கு போட்டிருக்கீங்கல்ல, கடை திறந்தார்கள் என்ற வழக்கு தானே, வீடு தேடி வந்து கைது பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நீங்க ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு சொன்னா அவங்க வரப்போறாங்க, வராத மறுத்துல போறாங்களா? அப்படியே வரலாம் கூட இந்த வழக்குக்கு என்ன நீதிமன்றத்துல போய் ஒப்படைக்க வேண்டியதுதானே. ஆனா இங்க நடு ரோட்ல மிகப்பெரிய கஞ்சா கடத்தின மாதிரி, கொலை செய்த மாதிரி இங்க வந்து தர தரன்னு கைது பண்ணி இழுத்து போக வேண்டிய அவசியம் என்ன? யார் அவங்களை இந்த அளவுக்கு கைது பண்ணி தர தர இழுத்து போது உங்களுக்கு ஆர்டர் கொடுத்தது என்ற ஒரு கேள்வி அங்க இருக்க மக்கள் கேட்டிருந்தாங்கன்னா, போலீஸ் அது மீறி இருக்குமா? இன்னைக்கு 2 உயிர்கள் போயிருக்குமா? மக்களுக்கு ஏதாவது பொறுப்பு இருக்கிறதா? இறந்து விட்ட பிறகு நீதி கேட்டு என்ன நிச்சயம்? இறக்காத மீன் தடுத்திருந்தாங்கள, அந்த குடும்பம் எவ்வளவு நல்லதாக இருந்திருக்கும்? இது எல்லாம் நம்ம மக்கள் என்னைக்குமே யோசிக்கிறது கிடையாது. இப்போ யாருக்கோ வந்தது என்று இவர்கள் எல்லாம் கடந்து செல்கின்றார்கள். ஆனால் நாளைக்கு இவர்களுக்கு வந்தால் என்ன, யார் வந்து உதவிக்கு வருவார்கள்? இன்னைக்கு வந்து மீடியா எடுத்துக்கொண்டது. அதுவும் இல்லாம மதுரை உயர் நீதிமன்ற கிளை வந்து தானாக முன் வந்து இந்த கொலையை விசாரணை செய்கிறது. மனித உரிமை கமிஷன் வந்து இது தானாக முன் வந்து விசாரிக்கிறது. 2வது பாத்தீங்கன்னா, பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில் 3 மருத்துவக் குழுக்கள் வந்து இவங்க உடல் பரிசோதனையை செய்ய போறாங்க, அதை வீடியோவும் எடுக்க போறாங்க. இத்தனையும் செஞ்சு என்ன பிரயோஜனம்?
அவர்கள் உயிருடன் காப்பாற்றாத இந்த மக்களும் மனிதனை மனிதனாக மதிக்காத அந்த இரண்டு காவல்துறையும் எதுக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஊரடங்குல கடையை மூட சொல்றது எதுக்கு? மக்களுக்கு நோய் பரவக்கூடாது, உயிர் போய்விடக் கூடாதுன்னு நீங்க பண்றீங்க. ஆனா கடைசியில ரெண்டு உயிரை பலி வாங்கி போயிடுச்சு, இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? பாலகிருஷ்ண சங்கர் ரெண்டு பேர் காவலாளின்னு நினைக்கிறேன், அவங்க ரெண்டு பேரும் வந்து சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க, இன்னொருத்தர் வந்து ஆயுதப்படைக்கு மாத்திருக்காங்க. எனக்கு ஒண்ணுமே தெரியல, ஆயுதப்படையில நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க, அப்ப குற்றவாளிகளை மட்டும்தான் ஆயுதப்படைக்கு மாத்துவீங்களா? அது என்ன குற்றவாளி கூண்டா? எனக்கு ஒண்ணுமே புரியல. இங்க தமிழ்நாட்டுல ஆனா தப்பு செஞ்சு ஆயுதப்படைக்கு மாத்திடுறாங்களா? எங்க போனாலும் காவலாளி காவலாளி தான், காவல்துறை நடந்தவங்க தான் காவல்துறை தான். அங்கேயும் அவருக்கு சம்பளம் வரப்போது அங்க போய் வேலை செய்ய போறாரு. ஆனால் உயிர் இழந்ததுக்கு என்ன ஈடு செய்ய போறீங்க? இப்ப எல்லாரும் சொல்லுவாங்க விசாரணை வரட்டும்பா, அதற்கு பிறகு யாரு தவறு செய்தாங்கன்னு பாத்துக்கலாம், சும்மா இப்ப குலைக்காதீங்க அப்படின்னு கேட்பாங்க. என்னுடைய கேள்வி எல்லாம் என்னவென்று கேட்டால், ஒரு சாதாரண கடை திறந்து வைத்ததற்கு இத்தனை அத்துமீறல்களா என்றுதான் என்னுடைய கேள்வி. அப்போ ஒரு எளியவன் என்றால் இத்தனை அத்துமீறல், இதுவே பணக்காரவத்தை செஞ்சிருந்தா சத்தியமா காவல்துறை இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுத்திருக்குமா? நான் எல்லா காவல்துறையும் சத்தியமா சொல்லல, எல்லா காவல்துறையும் நல்லவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். சந்தர்ப்ப சூழ்நிலை வருகின்ற போது இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க. மனிதன் மனிதனாக இல்லாத பொழுது இவங்களுக்கு போலீஸ்ல என்ன ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க? ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி ஹேண்டில் பண்றது கத்து கொடுத்துருப்பாங்க இல்லையா? அப்போ இது சாதாரண கடையடைப்பு. அப்படி இருக்கும்போது இந்த கடையடைப்புக்கு இப்படி முரட்டுத்தனமா நடந்துக்கலாமா? விசாரணையிலே குற்றவாளி குற்றவாளி இல்லாத போறாங்க, அதை பத்தி எனக்கு பிரச்சனை கிடையாது. ஏனென்றால் இங்க காவல்துறையில என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, நைட்ல வந்து இங்க பென்னிக்ஸ் வந்து நெஞ்சு வலியால கீழே மயங்கி விழுந்தாரு. அங்க இருக்கின்ற ஏடு மத்தவங்க எல்லாம் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனாங்க, ஆனா நைட்டே அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இதுல என்ன ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, இந்த பென்னிக்ஸ் ஏற்கனவே உடல்நிலை சரியில்லை என்று பென்னிக்ஸ் சொல்லியிருப்பாரு. அவங்க அண்ணன் தம்பி மாமா மச்சா எல்லாருக்கும் அந்த மாதிரி எதுவுமே இல்லாத போது திடீரென பென்னிக்ஸுக்கு எப்படி உடம்பு சரியில்லாம போயிருக்கும்? அதை விட அவங்க அப்பாவுக்கு காய்ச்சலாம், அதனால இறந்துட்டாரா? அவங்க அப்பா வீட்டுல இத்தினால எனக்கு காய்ச்சலா இருக்கு அப்படின்னு காவல்துறை கைது பண்ணிருக்கும் போது சொன்னாரா? அப்படியே சொல்லியிருந்தா நீங்க அவரை கைது பண்ணீங்க? பென்னிக்ஸ் எப்ப எனக்கு உடம்பு சரியில்லைப்பா, என்னை வந்து கைது பண்ணாதீங்கன்னு பென்னிக்ஸ்ன்னு சொல்லியிருக்கணும். அப்படின்னா ஜெயராஜ் வந்து மரக்கடை வச்சு அவரும் சொல்லிப்பாரு, ஐயோ எனக்கு காய்ச்சலா இருக்கு என்னை கைது பண்ணாதீங்க, நான் போய் கோவிட்டாவது செக் பண்ணணும், கொரோனாவை செக் பண்ண என்னன்னு சொல்லியிருப்பாரு இல்லையா? அப்படி மீறி நீங்க கைது பண்ணீங்களே, இல்ல கைது பண்ணி மேஜிஸ்ட்ரேட் கிட்ட போய் நைட்லயே வந்து ஆஜர்படுத்துறீங்க, அந்த மேஜிஸ்ட்ரேட் இவங்க ரெண்டு பேரையும் வந்து மருத்துவ பரிசோதனை செய்யணும்னு உத்தரவிட்டாரா? உத்தரவிட்டாரா இல்லையா? இப்போ இவ்வளவு சந்தேகங்கள் இருக்கின்ற ஒரு கேஸ்ல குற்றவாளி யாருன்னு நம்ம ஈஸியா வந்து முடிவு பண்ணிடலாம். ஆனால் ஏதோ மறைக்க மட்டும் முயற்சிக்கின்றார்கள். ஆனால் இந்த நீதி கிடைக்கின்ற வரையில் ஏன் கேட்டீங்கன்னா, காவல்துறையில நிறைய மரணங்கள் ஏற்படுகிறது ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஒரு விஷயம், நிறைய பேருக்கும் வந்து கைகால் உடையுது. ஆனால் குற்றவாளிக்கு எல்லாம் நடந்து போச்சுன்னா பரவாயில்ல, ஒரு குற்றவாளி கூட தப்பித்து விடக்கூடாது என்றதுதான் என்னுடைய எண்ணம். ஆனால் ஒரு நிரபராதி அதை விட தண்டித்து விடக்கூடாது. அதனால எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, வெளிப்படையா காவல்துறை நடந்துகிட்டா அந்த காவல்துறை நண்பர்கள் என்று சொல்றாங்கல்ல அந்த வாக்கியத்துக்கு நிச்சயமாக பொருள் இருக்கும். ஆனா இப்படி எல்லாமே மூடி மறைக்கப்பட்டா என்ன பண்ண முடியும்? எடப்பாடி அவர்கள் எல்லா விதத்திலும் நேர்மையாக செய்யக்கூடியவர், நிச்சயமாக இந்த விசாரணை நேர்மையாக நடக்கும் என்று நம்புவோம். நன்றி, வணக்கம்.